காந்தியவாதி ஐயா சசி பெருமாள் அவர்கள், சேலத்தைச் சேர்ந்தவர், கடந்த பல வருடங்களாக பூரண மதுவிலக்கு தமிழகத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பல போராட்டங்கள் நடத்திட்டு வராரு. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் தன்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து அரசாங்கத்தின் பலத்த எதிர்ப்புக்கிடையில் 34 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து தமிழக மக்களிடையே டாஸ்மார்க் கடையை மூடணுங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அதற்காக பல முயற்சிகள் செய்துட்டு வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நடைபயணத்தை தொடங்கி அதுவும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வருகிற 14ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதனால் அன்னைக்கு மக்கள் கவனத்தையும் மற்ற அமைப்புகள் அரசியல் கட்சிகளின் கவனத்தையும் ஈர்ப்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு உண்ணா நிலை அறப்போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறாங்க. அதுக்கு எல்லா மக்களும் ஆதரவு அளித்து தமிழக மக்களை, தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்தி அவருடைய இந்த முயற்சி வெற்றியடையணுங்கிறதுக்காக எல்லாரும் அவருக்கு ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த அடிப்படையில் மதுவிலக்கை பற்றி மக்களிடத்தில் அவர் சந்தித்து அவருடைய அனுபவத்தை இப்போ நம்மளோடு பகிர இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது நீங்கள் பல நாட்களாக தமிழகத்தில் சுற்றுப்பிரயாணம் பண்ணிகிட்ருக்கீங்க. தண்ணி, அதாவது மது அருந்தவர்களுடைய காலில் விழுந்து கூட நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? அவங்களுக்கு மதுவினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை எப்படி அவங்களுக்கு விளக்கி சொல்கிறீங்கிறத இதை பார்க்கக்கூடிய அன்பர்களும் மனமாற்றம் ஏற்படுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மது குடிப்பதனால் வந்து என்ன தீமை என்பதை ஒரு படம் வரைந்து, கல்லீரல் வந்து மது குடிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, ஒரு 6 மாத காலம் குடித்த பிறகு அந்த கல்லீரல் எப்படி சிறிது சிறிதாக பழுதடைந்து வருகிறது, சிறுநீரகம் எப்படி இருந்தது, ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு அந்த சிறுநீரகம் எப்படி கெட்டு வருகிறது என்பதை படம் போட்டு வரைந்து மக்கள் மத்தியில் கழுத்தில் மாட்டிக்கொண்டு படம் போட்டு வரைந்து காட்டிக்கொண்டு காலையில் விழுந்து ஐயா குடிக்காதீர்கள், குடித்தால் இந்த நிலையை உங்களுக்கும் ஏற்படும் என்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரோடு, பள்ளிப்பாளையம் போன்ற பகுதிகளில் நாங்கள் பிரச்சாரம் செய்து அதன் காரணமாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த மது விரும்பிகள் ஐயா நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி உறுதி அளித்தார்கள். நிறைய பேர் அதில் மனம் தெரிந்திருக்கிறார்கள். இப்போ அதாவது இப்போ தண்ணி அடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க, அது நீங்கள் ஒரு மருத்துவர், அதனால் இதை கேட்குறேன், என்ன மாதிரி நிகழ்வுகள் உடம்பில் ஏற்படுது அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அடிக்கிறவங்க அடிக்காமல் இருப்பாங்க. அதாவது அந்த மது என்பது அதில் வந்து நஞ்சு கலக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மயக்கத்தை உருவாக்குகிற, சிறு மூளையை உடனடியாக பாதிக்கிற ஒரு நஞ்சு அந்த மதுவில் கலக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் போதை என்கிறோம். அதாவது தன்னுடைய நிலையை மறந்து 4 மணி நேரத்துக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையை அவர்களுக்கு முற்றிலுமாக நினைவிழந்து போகின்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த மது. அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து குடிப்பதின் காரணமாக அவர்களுடைய கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கண் பார்வை கோளாறு, இப்படி பல்வேறு உள் உடல் உறுப்புகளை சிதைக்கின்ற நோய் வந்து ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவர் சிதைந்து போவது மட்டுமல்லாமல் அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக பின்னடைவுக்கு தள்ளப்பட்டு சிதைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற குடும்பங்கள், பல்வேறு குடும்பங்கள் நாட்டில் இருக்கிற காரணத்தினால் சமுதாயமே ஒட்டுமொத்தமாக பல்வேறு பிரச்சனைகளால் சீரழிக்கப்படுகிறது. ஒரு மன நிம்மதியற்ற நிலை உருவாகிறது. வணக்கம். நீங்கள் நடத்தி வருகிற இந்த பூரண மதுவிலக்கு என்பது ஒரு நல்ல இயக்கம். இது மக்களை, எல்லாருடைய நெஞ்சை தொட்டிருக்கிறது. இது எங்களை போன்ற மற்றவர்களுக்கு இந்த இயக்கத்தில் ஈடுபட வேண்டும், உங்கள் பின்னால் நிற்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டியிருக்கிறது. நான் உங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு இதுக்கு என்ன உந்து சக்தி, இந்த இயக்கத்தில் நீங்கள் எப்படி ஈடுபடணுங்கிற ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், உந்து சக்தி எதனால் ஏற்பட்டது, இதுக்கு பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாங்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நன்றிங்க ஐயா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை படிக்கிற அந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாள் முதல் நான் அந்த காந்தியத்தின் மேலே வந்து பல்வேறு பணிகளை காந்தி செய்தது போல நாமளும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது.
அதன் பிறகு வயது எனக்கு 17. அன்றைய காலகட்டத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார். முதல்வர் கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் வந்து முதன்முறையாக தமிழ்நாட்டில் வந்து கள்ளுக்கடையை கொண்டு வருகிறார். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில் அறப்போராட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு வந்ததன் காரணமாக நானும் அதில் பங்கு கொண்டு 5 வார சிறை தண்டனை பெற்று கோவை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தேன். அன்று தொட்டு இன்று வரை ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக இந்த மதுவை எதிர்த்து, மதுவினால் மக்களுக்கு என்ன தீமை ஏற்படுகிறது, மக்கள் அனைவரும் இந்த மதுவிலிருந்து விடுபட வேண்டும், முன்பு ஒரு காலத்தில் தமிழகம் மது அற்ற மாநிலமாக இருந்தது, அப்பொழுது மக்கள் அனைவரும் மன நிம்மதியோடு இருந்தார்கள், ஆனால் இன்று அத்தனையும் சீரழிந்து போய் மக்கள் மதுவுக்கு அடிமையாகிவிட்டார்கள். ஒரு காலத்தில் நாடு சுதந்திரம் அடைவதற்கு மக்கள் அனைவரும் சுதந்திர போராட்ட வீரர்களாக போராடினார்கள். அதேபோன்று இன்று மக்கள் அனைவரும் மதுவுக்கு அடிமையாகிவிட்ட சூழ்நிலையில் மக்கள் அனைவரும் 2nd சுதந்திர போராட்டமாக இதை கருதி, ஒவ்வொருவரும் இந்த தாய் நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமையாக கருதி, மக்களை மதுவிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற போராட்டத்தினை உதவியினை செய்ய வேண்டும், மக்களை மீட்டெடுக்க வேண்டும். ஐயா, உங்களிடம் அடுத்த கேள்வி. ஒரு காலத்தில் ஒரு சிலர் மதுவுக்கு அடிமை என்ற நிலை மாறி இன்றைக்கு பல குடும்பத்தில் பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் உட்பட இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கிற கொடுமையை பார்க்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் மதுவினுடைய வீச்சு என்பது, மது அருந்துகிற பழக்கம் என்பது பரவலாக பரவியிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்பதற்கான உங்களுக்கு நம்பிக்கைக்கு ஆதாரம் என்ன? அதாவது இந்த காலகட்டம் தான் வந்து ஒரு முக்கியமான காலகட்டம். ஒரு காலத்தில் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து இருந்தது. நீங்கள் அதை நினைத்து பாருங்கள். கண்ணெதிரே தீயில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தனவனுடைய கணவனுடைய அந்த நெருப்போடு நெருப்பாக தான் உயிரோடு அதில் இறங்க வேண்டும் என்பது எந்த மனிதனாலும் வந்து ஜீரணிக்க முடியாத ஒன்று, உடன்கட்டை சதி என்பது. அப்படிப்பட்ட உடன்கட்டை சதியவே வந்து சமுதாயம் மாற்றியது. இன்று நாடு வந்து மதுவுக்கு முற்றிலுமாக, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி சிறுவன், 13 வயதை நிரம்பாத சிறுவன் கூட பள்ளிக்கு போகின்ற காலத்திலே நேரத்தில் அங்கே மதுக்கடைக்கு சென்று குடித்துவிட்டு செல்கின்ற ஒரு மோசமான நிலை உருவாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள், உழைக்கும் தொழிலாளர்கள் உட்பட பெரும்பாலான மக்கள் அனைவரும் இந்த மதுவுக்கு அடிமையாகிவிட்டார்கள். இதை மீட்டெடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமே சீரழிந்து போகின்ற நிலை, எதிர்காலம், இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பதற்கு யாருமே விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. மக்களை காக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் இந்த மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி அவர்கள் 28,000 கோடிக்கு குடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறது என்றால், இந்த மதுவை விற்பதற்காக ஒரு மாவட்ட ஆட்சியரே திட்டமிட வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால், பட்டதாரிகள் அனைவரும் மதுவை ஊற்றி கொடுக்கிற வேலைக்காரனாக மாற்றப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்றால் இந்த சமுதாயம் என்னவாகும்? எனவே மக்கள் அனைவரும் நன்றாக சிந்தித்து இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட அத்தனை பேரும் இது ஒரு 2nd சுதந்திர போராட்டமாக நினைத்து மக்களை மீட்டெடுக்கக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய, வருங்கால சந்ததியர்களை காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருப்பதையை உணர்ந்து இந்த அருமையான மது ஒழிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று அனைவரும் உறுதியடித்து கொள்ள வேண்டும். ஐயா, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையே ஒரு நல்ல சமுதாயத்தை, ஒரு ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய அடிப்படை கடமை. அதை நோக்கித்தான் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். ஆனால் நல்லது ஒரு சமுதாயத்தை, ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய அரசே இன்றைக்கு சாராய கடைகளை, மதுவான கடைகளை வீதி எங்கும், பாரதி பள்ளி வீதிதோறும் பள்ளிகள் செய்வோம்னு சொன்ன வீதி பூரா சாராய கடை என்கிற அளவிற்கு அரசாங்கமே நடத்துவதற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, வந்து இதை கரெக்டாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்தான். வள்ளுவன் காலம் தொற்று இன்றைய காலம் வரை, அதாவது பெருந்தலைவர் காமராஜர்,
மூதறிஞர் ராஜாஜி, அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் வந்து மதனுடைய கிடுமைகளை தீமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள். அதன் பிறகு வந்த முதலமைச்சர்கள் தன்னுடைய பதவி என்பது ஒரு போதை, அதாவது எப்படி மக்களுக்கு மது குடித்தால் போதை வருகிறதோ அதுபோன்று இந்த பதவி சுகம் என்பது ஒரு போதை, இது மனிதனுக்கு சர்வசாதாரணமாக தொற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆக அந்த போதமைக்கு இவர்கள் அடிமையாகிவிட்ட காரணத்தினால் மக்களிடம் ஓட்டை பெறுவதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை இலவசங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி தருவதாக சொல்லி ஓட்டுகளை பெறுகின்ற ஒரு திட்டத்திற்காக இந்த மதுவை வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு மக்கள் நலனின் அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை செய்யாது, திட்டத்தை செய்யாது. ஆனால் இவர்கள் பதவிக்காக அப்படி செய்துவிட்டார்கள். ஆக மக்கள் அதற்கு மதிமயங்கி அவர்களும் அதை அடிமையாக்கி அவர்கள் கொடுக்கின்ற அந்த இலவசங்களுக்காக ஓட்டளிக்கின்ற மோசமான நிலை இருக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் இந்த இழி நிலையை புரிந்து கொண்டு தன்னை இந்த மதுவில் இருந்து விடுவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் சமுதாயத்தையே விடுவிக்கின்ற ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இப்போ தடுப்பதற்கு பல்வேறு ஆலோசனைகள் வருது. உதாரணமாக இந்த மதுபான கடையை வருமானத்திற்காகத்தான் அரசு ஏற்று நடத்துகிறது. அதே சமயம் இலவசத்தை நிறுத்தினால், இலவச பொருட்கள் வழங்குவதை நிறுத்தினால் மதுபானத்தை ஒழிக்க முடியும் என்கிற கருத்து வருது. இப்போ நாய் வாழை விட்டு நாய்க்கு சூப்புன்னு சொல்கிற மாதிரி மக்களிடமே மது விற்பதன் மூலமாக ஏராளமான பணத்தை சுருட்டி அவருடைய குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்காக சில இலவசங்கள் என்பது பொதுவாக மது ஒழிப்பு இயக்கங்களால் சொல்லப்படுகிறது. அதில் அதனுடைய உண்மை நிலை என்ன? இலவச திட்டம் என்பதே வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் திட்டம் அல்லங்கய்யா. அது மக்களை வந்து ஏமாற்றி அல்லது மயங்க வைத்து ஓட்டு பெறுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இலவச திட்டம். ஒரு நாட்டில் வந்து பொருளாதாரம் வந்து நிலைத்து இருக்க வேண்டும், அடித்தட்டு மக்களையும் அவர்கள் அந்த பொருளாதார ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், நாடு வளமடைய வேண்டும் என்றால் நல்ல தொழில் வேண்டும், நல்ல கல்வி வேண்டும், மக்களை ஒழுங்கு நெறிப்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாடு வந்து முன்னேறும். அதை விட்டுவிட்டு இலவசங்கள் வந்து 2 வருஷம் கொடுக்கவில்லை என்றில் எந்த மக்களும் பாதிப்படைவதில்லை, இறந்து போவதும் இல்லை, அல்லது எந்த துன்பத்துக்கும் ஆளாவது இல்லை. ஆனால் 2 வருடம் ஒரு மனிதன் குடித்து விட்டால் அவன் ஒட்டுமொத்தமாக தன் உடல் ஆரோக்கியத்தை இழந்து அவனுடைய குடும்ப சூழ்நிலையை பாதிக்கப்பட்டு அதனால் சமுதாயமே பாதிக்கப்பட்டு பல்வேறு சிக்கலுக்கு ஆளாக்கப்படுகிறதை பார்க்குறோம். இப்போ சமீப காலத்தில் பல பாலியல் வன்கொடுமை படிக்கிறோம், செய்திகளை பற்றி கொடுமையான செய்திகளை கேட்டிருக்கிறோம். நமது கடந்த 50-60 காலங்களில் கேட்கக்கூடாத செய்திகளையெல்லாம் கேட்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு பின்னாலும் மது இருக்கிறது, மதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது, அது முற்றிலும் உண்மையா? இது நிச்சயமான உண்மை. இப்போ குறிப்பாக டெல்லியில் நடந்த சம்பவங்களும் சரி, அல்லது இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து இந்த மது குடித்துவிட்டு அவர்கள் மதிமயங்கி அல்லது பல்வேறு தூண்டுதல் காரணமாக வந்து பாலியல் பலாத்காரம், குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 5 வருட வயது கூட நிரம்பாத சிறுமிகள் வந்து பாலாக்கப்படுகின்ற நிலை. எங்களுடைய மாவட்டமான சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு செய்தியை நீங்கள் கடந்த காலங்களில் சில மாதங்களுக்கு முன்பு படித்திருப்பீர்கள். ஒரு தகப்பன் குடித்து மது போதையால் காமவெறி ஆக்கப்பட்டு தன்னுடைய மகளையே கற்பழிக்கின்ற ஒரு கொடுமையான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது மனைவியே தன்னுடைய கணவனை அருவாளால் வெட்டி கொன்றாள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது வந்து ஒரே ஒரு செய்தி வந்து நமக்கு எடுத்துக்காட்டான செய்தி. ஆனால் வெளியில் வராத ஏராளமான செய்திகள் குடி போதையால் ஏற்படுகின்ற சமுதாய சீரழிவுகள், கொடுமைகள், கொலைகள், கொள்ளைகள் ஏராளம். ஆக நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை கலாச்சார சீர்வழிகளுக்கும் சமுதாய சட்ட ஒழுங்கு கேடுகளுக்கும் இந்த மது போதையே காரணம் என்பது அனைவராலும் அறிந்த உண்மைதான். ஐயா, இப்போ உங்களை பற்றி நாங்கள் நிறையா தெரிஞ்சது சமீப காலமாக, உங்களுடைய உண்ணாவிரதத்திற்கு 34 உண்ணாவிரதத்துக்கு வரலாம் நிறையா தெரியுது, உங்களை பற்றி பரவலாக அறிகிறோம், உங்களுடைய இயக்கத்திற்காக தர நினைக்கிறோம். அதற்கு முன்னாடி உள்ள சசிபுரால் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். உங்களுடைய பூர்வீகம், நீங்கள் செய்த தொழில், நீங்கள் உங்களுடைய படைப்பு நிலை, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு வந்து பூர்வீகம் சொன்னால் விவசாயம்,
நான் வந்து அந்த உயர்நிலை பள்ளியோடு நிறுத்தி கொண்டு அதன் பிறகு மகாத்மா காந்தியினுடைய தாட் சிந்தனை அது வந்து முதலாண்டு முடித்திருக்கிறேன். மகாத்மா காந்திய சிந்தனை என்பதில் முடித்திருக்கிறேன். அதன் பிறகு எனக்கு முழுமையான ஈடுபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா சமுதாய பணிகளை செய்வது என்பது தான் முழுமையான ஈடுபாடாக இருந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு கடந்த 1986 பிறகு நான் இந்த செலவினங்களுக்காக ஒரு தொழிலை கற்று செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக நான் அக்குபஞ்சர் ஹோமியோபதி சித்த மருத்துவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த மருத்துவத்தை நான் கையை விட்டுவிட்டேன். ஆக தொழில் ரீதியாக பார்க்க போனாலும் நான் பூர்வீகமான ஒரு விவசாயி. இன்றைக்கி அரசாங்கம் ஒரு நல்ல செய்தியை நம்ம அரசாங்கத்திலிருந்து கேட்கணும். என்ன சொன்னால் குட்கா போன்ற இந்த போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுது விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சொல்ல முன்வருகிற அரசால் நாங்கள் பூரண மதுவிலக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று உடனடியாக சொல்ல முடியவில்லையே, அதுக்கு என்ன தடை, என்ன காரணம் என்பதை சொல்லுங்கள். மதுக்கடைகளில் பல்வேறு பட்டதாரிகளிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக என்ன வேலையை தேடுவது அது பிரச்சனை ஏற்படுமே ஒரு காரணம் இருக்கலாம். இந்த மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் வந்து உடனடியாக நிறுத்திவிட்டால் அவர்களுடைய நிலை என்னவாகும் அப்படி என்று நினைத்திருக்கலாம். இன்னொரு காரணம், அரசுக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்துவிட்டால் அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்கலாம். அதற்கு மேலே இன்னொரு காரணம் மறைமுகமாக இருப்பது என்னவென்றால் பல்வேறு அரசியல்வாதிகள் வந்து அந்த மதுவை உற்பத்தி பண்ணுகின்ற சாராய ஆலைகள் அவர்கள் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு சொந்த வருமானம் ஆயிரக்கணக்கான கோடிகளை தருவதாக இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமான பல்வேறு காரணங்களால் அரசு இதை உடனடியாக நிறுத்துவதில் வந்து அவர்கள் நிதானித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட இன்று வெளியிடப்பட்ட அரசு அதிரடி நடவடிக்கையாக முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்பு என்றால் இந்த பான் மசாலா குட்கா போன்ற அந்த போதைப் பொருட்களை விற்றாலும் தயாரித்தாலும் வைத்திருந்தாலும் சேமித்து வைத்திருந்தாலும் அவர்களுக்கு மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது மக்களுக்கான அருமையான திட்டம். இதற்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருவதோடு நாம் இந்த போன்ற நடவடிக்கைகளை எத்தனை எடுத்தாலும் நாம் அவர்களுக்கு பாராட்டு சொல்ல வேண்டும், துணை நிற்க வேண்டும். இதுவே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சம் தருகிறது. என்ன வெளிச்சம் என்றால் அடுத்த கட்டமாக அதிரடி நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்ற திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற பூரண நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக. இன்றைக்கு பலரும் வேடிக்கை என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் சாராய வியாபாரியை பற்றி நடுப்பு சொன்னீங்க. இன்றைக்கி சாராய வியாபாரிகள் பெரும்பாலும் பல்கலைக்கழகம் நடத்துகிறாங்க, கல்விச்சாலைகள் நடத்துகிறாங்க. கல்விச்சாலைகளை நடத்த வேண்டிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக தர வேண்டிய முயற்சிக்க வேண்டிய அரசு சாராயக்கடை நடத்துது. இப்போ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு செல்வதும் அரசாங்கத்தில் கொண்டு செல்வதும் இதுக்கு இரண்டையும் மாற்றி அமைப்பதும் நம்முடைய வேலை. அதுக்கு நீங்கள் உங்களுடைய திட்டம் என்ன? நான் வந்து இந்த மதுவிலக்கு பிரச்சாரத்தில் போகிற போது கிராமத்தில் ஒரு சிலர் கேட்குறாங்க, உண்மையிலேயே நமக்கு வேதனையாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சொன்னால் அவங்களுக்கு பெருமைக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் என்று வந்து நாம் பார்த்துட்டுருக்குறோம். கடந்த காலங்களுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு நல்ல சிறப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இன்று முதலமைச்சர் வந்து ஒரு மதுக்கடையை நடத்துகின்ற சாராய முதலாளியா அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது. எங்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து முதலமைச்சருடைய நிலை மோசமாக போய்விட்டது என்பது. இன்று கல்வியாளர்களுக்கு வந்து மக்களை திருத்த வேண்டும், மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வந்து அவர்களுடைய கவனம் இல்லாமல் மக்களிடம் மதுவை விற்று எப்படி சம்பாதிப்பது என்ற மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வேதனைக்குரிய விஷயம். இந்த நிலை மாற வேண்டும். கல்வியாளர்கள் என்பது வந்து மக்களை திருத்த வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அந்த நிலைக்கு வர வேண்டுமே ஒழிய மக்களிடமிருந்து நாம் எப்படியாவது பணத்தை பறிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும் என்று மோசமான நிலை இருக்கிறதே அது கல்வியாளர்கள் என்று சொல்வதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே அவர்கள் மனநிலை மாற வேண்டும். பொதுவாக எந்த இயக்கம் நடத்தினாலும் அதற்கு உடனே ஒட்டுமொத்த ஆதரவு, குறிப்பாக பல அரசியல் கட்சி ஆதரவு, அரசியல்வாதிகளுடைய ஆதரவெல்லாம் கிடச்சிடாது, பலவற்றுக்கு எதிர்ப்பும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிகள் பல பேர் வந்து இந்த சாராய தொழிலை நம்பி அதன் பின்னால் நின்று கொண்டு பினாமில் நின்று கொண்டு பணம் சேகரிக்கும் கொழிக்கும் நபர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டதா? உங்களுடைய இயக்கத்திற்கு அரசியல்வாதிகளால் மறைமுக தொல்லை இல்லை நேர்முக தொல்லை அதை போன்று இன்றைக்கி சந்தித்திருக்கீங்களா?
மறைமுகமான தொல்லைகள் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. ஆனால் நேரடியான தொல்லைகள் வந்து எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் மத்தியிலேருந்து பேசப்படுகிறது. நீங்கள் வந்து சாராய முதலாளிகளை எதிர்த்து நீங்கள் உங்களுடைய போராட்டம் வலுவாக போகிற போது நீங்கள் அவர்களால் கொல்லப்படுவீர்கள், உயிரோடு கொல்லப்படுவீர்கள். ஏன்னா அவங்களுக்கு சிந்தனை என்பது தன்னுடைய லாபம் மட்டுமே, உயிர் போவது என்பது இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது நான் சொல்லுகின்றேன், நான் சாகுவரை சத்தியாகிரகத்தை கையில் எடுத்திருக்கிற போது என்னுடைய சாவு அது யார் எந்த எதன் மூலம் வந்தால் என்ன, எப்படி வந்தால் என்ன, நான் அதற்கு பயப்படப் போவதில்லை. என்னுடைய முழுமையான பயணத்தை நான் தொடங்குவேன், முடிப்பேன் என்ற அந்த நிலைப்பாட்டோடு இருக்கிறேன். அப்போ இந்த அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கையை ஏற்கிற நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க? நிச்சயமான நம்பிக்கை இன்று எனக்கு பிறந்திருக்கிறது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் நீங்கள் நினச்சி திட்டம் போட்டிருப்பீங்க. நாங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறோம் உங்களுக்குனாக்க, இந்த காந்தி இயக்கத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி சொல்லும்போது காந்தி இயக்கம் வந்து பரவலாக அடித்தட்டு மக்களை தொட்டு தான் அந்த ஆதரவுகள் தான் காந்தி இயக்கம் பெருகி கடைசியில் வெற்றி பெற வழிவகுத்தது. அதேபோல் நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து மட்டும் இயக்கம் நடத்தாமல் அதற்கு மக்களை திரட்டி அரசை எதிர்க்கிற இயக்கமாக நீங்கள் மாற்றணும். இப்போ மக்களை திரட்டுவதற்கு உங்களுடைய மிக ஆதாரமான திட்டம் என்ன? மக்களை சந்திப்பது, சொல்வது, கெடுதலை சொல்வது என்பது மக்களை திரட்டி உங்களோடு அழைத்து செல்வதற்கு திட்டம் இருக்கிறதா? அது போன்ற திட்டங்களுக்காக தான் வந்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் மதுவிலக்கு சம்பந்தமான ஆயத்தீர்வை விவாதம் நடைபெறுகிறது. அந்த ஆயத்தீர்வையின் போது முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்திற்குரிய அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த குரலோடு பூர்ண மதுவிலக்கு வருவதற்கு தீர்மானிக்கப்பட வேண்டும், பூர்ண மதுவிலக்கு அமலாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தினை அறிவித்திருக்கிறோம். அந்த அறப்போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இதை சாதிகளை தாண்டி கட்சிகளை மறந்து ஒருமித்த குரலோடு ஒருமித்த கருத்தோடு நமக்கு பூர்ண மதுவிலக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரும் இதற்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். அதுபோன்றே நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கட்சிகளை தாண்டி மதங்களை தாண்டி அவரவர்களுடைய எண்ணங்களை தாண்டி ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையோடு இதற்கு ஆதரவளித்து வருகிறார்கள். அந்த வகையில் மகாத்மா காந்திய அகிம்சை போராட்டம் என்பது யாருக்கும் தந்தம் தராமல் தன்னைத்தானே வரித்து கொண்டு பூர்ண மதுவிலக்காக நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே இது அரசு எங்களை எதிரியாக பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் மக்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தருவதும் இல்லை, யாரையும் தடுப்பதும் இல்லை, கெடுப்பதும் இல்லை. அவர்களாகவே உணர்ந்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து சத்தியாகிரகத்தை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் நடந்த மாதிரி எந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது. வயிற்சா அப்போ ஒரு ஏரியாவை எடுத்துடணும். அப்போ தான் மக்களுக்கு நல்லாயிருக்கும், ஊரும் நல்லாயிருக்கும், பொம்பளைங்க கொஞ்சம் தெளிவாக நடப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, புருஷங்கிட்ட குடும்பம் நல்லாயிருக்கும். எங்கள் சாதனை முடிஞ்சிச்சு, நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு எடுக்கணும்னு நினச்சோம், எடுத்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. இதுக்கு முன்னாடி போக முடில, வர முடில, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடில, ரொம்ப தொல்லை, குடிச்சிட்டு போனால் ஒரே அமக்கலம், குடிக்காரங்க தொல்லை தாளில். இதே மாதிரி இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக தான் சாமி கும்பிட்றோம். கோயிலுக்கு வந்து கும்பிட முடியாது எங்களால், குடிக்காரனுங்க தொல்லை தாங்க முடியாது, அங்கங்கே குடிச்சிட்டு பத்து கடை போனுங்க, அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்களாம் ஃப்ரீயாக இருக்கோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லா ஏரியாலும் வர நாங்களும் ஒத்து உழைப்போம், வந்தால் நாங்கள் கண்டிப்பாக ஒத்து உழைப்போம். அடுத்த ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நாங்கள் வருவோம், எல்லாத்துக்கும் வருவோம். தமிழகம் முழுவதும் இப்பெண்களின் இன்னதிரா நாம் இன்று
இடம் மடனா அந்த இடம் வந்து ஃப்ரீனா சார், ஸ்கூல் பசங்களுக்கு போயிட்டு வரது ரொம்ப ஃப்ரீயாக தான் சார் இருக்குது. லேடிஸுங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த இடம், ஏன்னா போக முடியாது, வண்டிங்கன்னா வயலே நிறுத்திட்டு ரொம்ப பிரச்சனையாக இருந்துது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீனஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு, வயலில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். லேடிஸ் போக முடியாது, குழந்தைங்க போக முடியாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம். இது மாதிரி குடிச்சிட்டு பிரச்சனைனா சண்டைங்கெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரீனஸாக இருக்குது. நைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமலமாக இருக்குது இந்த இடம், இனிமேல் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இருக்கணும் எப்பவுமே. ஏப்ரல் 26, 2013 அன்று இங்கு கிட்டத்தட்ட 400-500 பொதுமக்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்று திரண்டு இந்த டாஸ்மாக் மதுக்கடையை முற்றுகையிட்டார்கள். அன்று அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். மாலை விடுதலை செய்யப்பட்டார்கள். அடுத்த நாள் ஏப்ரல் 27 அன்று அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் மேனேஜர் அலுவலகத்திற்கு வர சொல்லியிருந்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு. அப்பொழுது ஒரு மாதத்திற்குள் கடையை மூடுவதாக உத்தரவாதம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த உத்தரவாதம் காற்றில் விடப்பட்டது, இந்த கடை மூடப்படவில்லை. ஏப்ரல் 27 தேதி தந்த உத்தரவாதம் ஜூலை மாதம் ஆகியும் கடை மூடப்படவில்லை என்பதால் இங்கிருந்த பெண்கள் 30 பேர் ஒன்று திரண்டு ஜூலை மாதம் மத்தியில் அந்த அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் மேனேஜர் அலுவலகத்திற்கு ஒன்று திரண்டு சென்று கடையை மூடுவதற்கு இறுதியாக ஒரு நாள் குறிக்காவிட்டால் இங்கிருந்து நகரமாட்டோம் என்று பெண்கள் உறுதியாக அங்கு நின்றார்கள். அதனை அடுத்து இந்த ஜூலை 31 இந்த கடை மூடப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் வாக்குறுதி அளித்தது. அப்படியும் இவர்கள் மூடுவார்களோ மூடமாட்டார்களோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இங்கிருந்த அந்த பட்டுநூல்கார தோட்ட பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காலை கடை திறந்தால் பொங்கி எழுந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது, அப்படி இல்லை என்றால் இதை கொண்டாடுவதற்காக இன்று மாலை பொங்கல் வைத்து கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. மக்களின் போராட்டத்திற்கு, மக்களின் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கு இன்றைய தினம் அமைந்துள்ளது. இந்த உறுதியளித்தபடி இந்த டாஸ்மாக் கடை இன்று மூடப்பட்டது. இது ஒட்டுமொத்த மக்களின் போராட்டத்திற்கு, அவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை பார்க்கிறோம். இந்த ஒயின் ஷாப் இருக்கிறவரெல்லாம் பொம்பளைங்க குழந்தைங்க உருப்படியாக இருக்க முடியாது. இன்னும் நடுத்தர மக்கள்லாம் வந்து செத்து போகிறாங்க. நிறைய போஸ்ட் பார்த்துருக்கீங்களா, நிறைய போஸ்ட் இருக்குது, அதில் இறந்து போகிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பில் நிறைய டூப்ளிகேட்லாம் இருக்குது. இன்னும் குழந்தைங்க ஸ்கூல் போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் இடைஞ்சலாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ பண்ணது சொல்லுங்களா. ஏன்னா ஊர் ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, இது வந்து மதுபானன்றது வெளியில் இருக்கணும். அது போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க வந்து மட்டும்தான் அங்கே போனோம். உள்ளே இருக்கிறவங்க இங்கே குடிச்சிட்டு குடிச்சிட்டு இங்கே செத்து போயிட்டு பாதி பேர் விழுந்து கிடக்குறாங்க. நிறையா பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ள ஒரு ஊருக்குள்ள இருந்து கேட்டுங்களா. உங்கள் பிறந்த அப்போ தான் பக்கத்துலேயே போயிடுறாங்க. அப்படியே இப்போ வந்து ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணி ரொம்ப நிம்மதியாகுது. ஸ்கூல் போகிறவங்களாம் ரொம்ப நிம்மதியாகுது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் இருக்கிறதுனால போகிற வர மக்களுக்கே அவதியாக இருக்குது. இப்போ வந்து அந்த அவதியெலாம் போய் கொஞ்சம் நிம்மதியாகுது. இப்போ இதோட இந்த டாஸ்மாக் கடையை திறக்காமல் இருந்தால் இன்னும் நிம்மதியாக இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்கூல் போகிறதுக்கு வரத்துக்கு, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு, ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு, எல்லாத்தையுமே கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி இந்த ஒயின் ஷாப் எடுத்ததுனால எங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே இருக்குது. அப்போலாம் எங்களுக்கு படிக்க தெரியாது, இதை மாதிரி வெளி உலகம் தெரியாது. இப்போ என் பசங்கள்லாம் படிக்க கொள்ள ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. போமா, நீயும் கூட போமா, என் பசங்கள்லாம் துணிவாக அனுப்பிச்சி வச்சுதுங்க. எல்லோரும் வந்தோம்,
ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு கிடச்சிருது. அதனால் பவானி அம்மாவுக்கு பொங்கல் வச்சு இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். இந்த போராட்டம் பெரும்பகுதியாக பெண்கள் பங்கேற்ற போராட்டம். அவர்கள் முன்னின்று வலுவாக வீர தீரத்துடன் உணர்வு பூர்வமாக நடத்தப்பட்ட போராட்டம். இந்த ஊர் பெரியவர்கள் தடுத்தும் கூட இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீர்வோம், கோரிக்கையை வெற்றி பெற்றே தீர்வோம் என்று அந்த வீர உணர்வோடு புறப்பட்ட பெண்கள் இதை இன்று வெற்றி முகத்தோடு இன்று நின்று கொண்டு அது உலகத்துக்கு பறைசாற்றும் வகையில் இந்த ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பெண்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிற இந்த போராட்டம் வெற்றி பெற்றதன் காரணமாக, இந்த கடையை அகற்றியதன் காரணமாக நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை நாங்கள் சிறிது நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதி பெண்கள் சொல்வதை நாங்கள் கேட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், இந்த பெண்கள் இந்த மதுக்கடைகளை அகற்றிவிட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதை இந்த மயிலாப்பூர் பெண்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை அகற்றிவிட்டால் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரும் இதை போன்று மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை முதலமைச்சர்கள் புரிந்து கொண்டு மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், பூரண மதுவினை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதோட இந்த டாஸ்மாக் கடையை திறக்காம இருந்தால் இன்னும் நிம்மதியாக இருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நல்ல இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தந்து பல அரசியல் இயக்கங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் இல்லையா? அதை போன்ற உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முன்வந்த சில நிறுவனங்கள் அமைப்புகளின் பெயரை சொல்ல முடியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக போன்ற கட்சிகள் வந்து எங்களுக்கு வெளிப்படையாக வந்து ஆதரவு தரவில்லை என்றாலும் அந்தந்த பகுதியில் வந்து உறுப்பினர்கள் ஆதரவு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய கட்சிகளான காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற அமைப்புகளும், முஸ்லீம் அமைப்புகள் வந்து எஸ்டிபிஐ போன்ற நான்கு அமைப்புகள் இருக்கிறது. அந்த நான்கு அமைப்புகளுமே இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் முழு ஆதரவு தருவோம், அதுவும் ஆதரவு மட்டுமல்ல முழுமையாக நாங்கள் பங்கேற்போம் என்று அவர்கள் வந்து முழு ஒத்துழைப்போடு எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சமுதாய சிந்தனை உள்ள ஆர்வலர்கள், சமூக தொண்டு நிறுவனங்கள், காந்தி அமைப்புகள் அத்தனை பேரும் இதற்கு முழு ஆதரவோடு துணை நிற்கின்றார்கள், பங்கேற்கிறார்கள். புதோர் உயர்ந்த லட்சியத்தை உயர்ந்த நோக்கை அடைவதற்கு ஒரு எளிய சுகமான பாதை கிடையாது. ஒரு கரடுமுரடான பாதை மூலமாக தான் உயர்ந்த இலக்கை அடைய முடியும். அப்படிப்பட்ட பாதையில் சென்று வெற்றி அடைவது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா? நிச்சயமாக பாதையாக இருந்தாலும் சந்தித்து செல்வது நிச்சயமாக. சத்தியாகிரகம் என்பது அது வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது. அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல மன பலத்தை தவிர, ஐம்புலன்களை அடக்கின்ற அந்த தத்துவத்தை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. அது மாபெரும் சக்தி வாய்ந்தது. அது நாம் நம்முடைய கோரிக்கைகளை வலுவாக நிறைவேற்றுவதற்காக முன்னெடுத்து செல்லக்கூடியது. அதில் பூரண நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை போன்ற சத்தியாகிரகிகள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. கொஞ்சம் படித்து வசதியானவர்கள் பாரில் போய் குடிக்கிறது கணவன் மனைவியா, கொஞ்சம் ஏழைப்பட்ட மக்கள் வந்து சாராயத்தை மரத்தின் கீழே கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து குடிக்கிறது, இது ஒரு உல்லாச நிகழ்ச்சி போன்று ஆகிவிட்டது. இதை எப்படி தடுப்பது? இதை எப்படி அவர்களை விளக்குவது? இப்போது மேல்தட்டு மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து தன்னுடைய அந்த நேரம் போக்கிற்காக வந்து ஒரு ஜாலிக்காக குடிக்கிறார்கள் என்பதை தான் எங்களுடைய ஆராய்ச்சியில் தெரிய வருகிறது. அவர்கள் அந்த தனக்கு வந்து குடிக்கிற அந்த மதுவை வந்து கொஞ்சம் உயர்ந்தனமான விஷம் குறைவாக இருக்கின்ற ஒரு மதுவை குறைந்த அளவு குடிக்கின்றார்கள், அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் செல்கிறார்கள். ஆனால் அடித்தட்டு மக்களோ அவர்கள் அப்படி பார்ப்பதில்லை. நான் உழைத்தேன், எனக்கு உடல்நிலை ரொம்ப பாதிச்சிருக்கு, நான் அடுத்த நாள் உழைப்பதற்கு என்னுடைய உடல் வலியை போக்குவதற்காக நாங்கள் குடித்தால்தான் வந்து தீர்வு, இல்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது என்று
தவறான எண்ணத்தில் தவறான முடிவில் என்ன செய்கிறான், குடிக்க ஆரம்பிக்கிறான். குடித்து விட்டு வீட்டுக்கு வந்தவனே என்ன செய்கிறான், பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, துணிமணி இருக்கா, அல்லது குடும்பத்தில் வருமானம் என்ன, அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் மது போதையில் மயங்கி சோறும் சாப்பிடாமல் அவன் என்ன பண்ணுறான், படுத்து தூங்கிடுறான், அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போயிடுறான். இப்படி அன்றாடம் குடித்து விட்டு தன் உடல்நிலையே சீரழித்து கொள்கின்ற ஒரு மோசமான விளைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இந்த பூரண மதுவிலக்கு என்பதில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பேசப்பட்டது, சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற முதல்வர் வரை மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை, கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு எதிர்கருத்து சொல்லலை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதில் தயக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் அரசாட்சியை ஆளுகிற தன்மையை, மக்களுடைய செல்வாக்கை, மக்களுடைய வாக்கை இழந்து விடுவோங்கிற பயமா, அதை பற்றி சொல்லணும். அது இது வந்து கலைஞர் அவர்கள் வந்து முதன்முறையாக வந்து கள்ளக்கடையை கொண்டு வரார். அதன் பிறகு வந்து முதலமைச்சர் காலம் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆளுகிறார். அப்போது கலைஞர் கொண்டு வந்ததை அவர் நிறுத்துகிறார். அடுத்த ஆண்டு அவர் வந்து தோக்குறார், அடுத்த நிமிஷம் தோத்து போகிறார். அதன் பிறகு வந்து கலைஞர் வருகிறார். அதன் பிறகு வந்து கலைஞர் ஏராளமான இலவச திட்டங்களை வழங்குகிறார். மதுக்கடையும் வந்து தாராளமாக வந்து விட்டிருக்கார், ஆனால் தோற்று போய் விடுகிறார். அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். மதுக்கடை விட்டிருக்கார், இலவசங்களை கொடுத்துருக்கிறார், ஆனாலும் தோற்று போய் விடுகிறார். ஆக இங்கே என்ன நாம் பார்க்கணும்னு சொன்னால், மக்கள் மதுவை மட்டும் நம்பவில்லை, இலவசங்களை மட்டும் நம்பவில்லை, அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை எனில் நீங்கள் மது கொடுத்தாலும் சரி, இலவசங்கள் கொடுத்தாலும் சரி, அந்த ஆட்சியை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. இல்லை, மதுவை ஒழித்தால், சாராய கடையை மூடினால் ஆட்சியை இழந்து விடுவோம் என்கிற நிலை இருக்கிற போது அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும் என்ற என்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? இல்லை, அரசாங்கம் வந்து தவறான கண்ணோட்டத்தில் எண்ணத்தில் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் மக்களுடைய தீர்ப்பு அதுக்கு எதிர்மாறாகத்தான் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய அடிப்படை என்ன? அது நீங்கள் இப்படி சொல்கிறதுக்குள்ள ஆதாரம் என்ன? ஆதாரம் தான். இப்போ இந்த கலைஞர் ஆட்சியில், இதுக்கு முன்பு இருந்த கலைஞர் ஆட்சி ஏராளமான இலவசங்களை கொடுத்தது, ஏராளமாக மதுக்கடைகளை திறந்துவிட்டு தாராளமாக அனைவரையும் குடிக்க வைத்தது, ஆனாலும் தோற்றுவிட்டாரே. இப்போ மது இல்லாத மாநிலம் இருக்குது, குஜராத் போன அங்கெல்லாம் வந்து இந்த சமூக விரோத செயல்கள் பல குற்றங்கள் இருக்கிறது அங்கே ரொம்ப குறைவாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இந்த மதுவால் தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் ஒப்பீடு இருக்கா? நிச்சயமான ஒப்பீடு இருக்குது. அங்கே வந்து அருமையான ஆட்சி நடக்கிறது. ஆட்சியை விட அந்த ஆட்சியை மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசர்கள் கொண்டு வரவில்லை, அமைச்சர்கள் கொண்டு வரவில்லை, அந்த மக்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை அமைக்கிறார்கள். காரணம், அவர்கள் எந்த மதுவிற்கும் அடிமையாகவில்லை. அவர்கள் மதுவுக்கு அடிமையாகவில்லை. அதன் காரணமாக நல்ல சிந்தனையோடு நல்ல ஆட்சியை கொண்டு வருகிறார்கள், மன நிம்மதியோடு இருக்கிறார்கள், குற்றச்செயல்கள் குறைந்திருக்கிறது. இந்த மதுவிலக்கை அமல்படுத்தினால், சாராய கடையை ஒழித்தால் ஆட்சி போய்விடுமோ என்கிற அச்சம் தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால், இதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக கூடுதலாக ஆதரவு தருவாங்க. இன்னும் சொல்ல போனால், சில பேர் இதனாலேயே வெறுப்பு, இந்த மதுவிலக்கெல்லாம் இருக்க அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு என்று நினைக்கிறவர்கள் கூட கூடுதலாக தங்களுடைய ஆதரவை அரசாங்கத்துக்கு தரலாம். ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது மதுவிலக்கால் ஏற்படும் என்று நாம் நினைக்கவில்லை. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது, மதுவினால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலும், இந்த மதுவினால் நம்முடைய குடும்பமே சீரழிந்து விடுகின்றது என்ற காரணத்தினாலும், அந்த காரணமான அதுக்கு காரணமான ஆட்சியை மாற்றுகிறார்கள் என்பது தான் வந்து கடந்த காலங்களில் நடந்த உண்மை. ஆகவே நான் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற நிலையில் ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறதே ஒழிய அவர்களுக்கு உதவி கிடைப்பதனால் என்பது அர்த்தமல்ல. இதுதான் வந்து நடைபெற்ற உண்மை. நீங்கள் காந்திவாதியாக்கத்தால் நான் சொல்ல விரும்புகிறேன், காந்தி பல போராட்டங்களுக்கு பிறகு எப்படி இறுதியாக செய் அல்லது சித்தபடி டூ ஆர் டை என்று வந்தாரோ, அதே போல் இதுதான் சரியான தருணம், இப்பொழுது இந்த போராட்டத்தை, நம்முடைய இயக்கத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு போய் இதை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் போராடுறீங்க, உங்களுக்கு நன்றி. ஏன் உங்களுடைய பல செயல்பாடுகளுக்கு நடுவில் உங்களுடைய திட்டங்களை பற்றி, இயக்கத்தை பற்றி மிக நிறைவான நல்ல செய்தியை சொல்லியிருக்கீர்கள், நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கீர்கள். ஆகவே என்னுடைய சார்பாகவும், வெளிச்சம் டிவியின் சார்பாகவும் நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இப்போ வெளிச்சம் டிவி என்பது வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தோடு, ஒரு நோக்கத்தோடு பெயர் வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே இருட்டு தேவை,
ஆனால் அந்த இருட்டிலும் ஒரு வெளிச்சம் தேவை என்பது வந்து மக்களுக்கு அவசியமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பணியை இந்த வெளிச்சம் டிவி மக்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான, அதாவது கிடைக்க பெறாத ஒரு சேவையாக வந்து மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வெளிச்சம் டிவி தன்னுடைய பங்களிப்பை மக்களுக்காக அர்ப்பணித்து கொள்கிற வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ ஊடகங்கள் வந்து இந்த பூர்ண மதுவிலக்கு விஷயத்துக்காக வந்து உதவி சென்றிருக்காங்க, மக்கள் மத்தியில் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற இந்த விஷயத்தில் மக்களுக்கு ஏற்பட்டுற பிரச்சனை, மதுவிலக்கு எப்படி வரும் என்ற ஒரு விளக்கங்களை எல்லாம் மக்களுக்கு புரியும் விதத்தில் நீங்கள் அக்கறையோடு செயல்பட்டு, ஒரு சமுதாய உணர்வோடு செயல்பட்டு இங்கே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த மதுவிலக்கு பிரச்சனையில் உங்களை முழுமையாக பங்களிப்போடு செய்திருக்கிறீர்கள் என்று தான் நான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் வெளிச்சம் டிவிக்கு நன்றி சொல்லி உங்களுடைய பணி தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மணி கொடி, தாய்மணி கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த்.